ஹலோ ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செமிஃபைனல் 2 வேர்ல்ட் கப் 2022 ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டா இந்தியா ரொம்ப கேவலமா தோத்து வெளியேறிட்டாங்க. இங்கிலாந்து ஃபைனல்ஸ்க்கு போயிட்டாங்க. இங்கிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் தான் சண்டே ஃபைனல்ஸ். ஆக்சுவலா இந்த வேர்ல்ட் கப் பாத்தீங்கன்னா எல்லாமே நமக்கு வந்து மேட்சஸ் எல்லாம் மதியம் காலையில அப்படின்ற ஒரு டைம் நடந்ததுனால பெருசா மேட்சஸ் எதுவும் பார்க்க முடியல என்னால. சோ அதனால பாத்தீங்கன்னா ஹைலைட்ஸ்ல பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு மேட்சும் பாத்தீங்கன்னா நான் நேத்து வீடியோல சொல்லியிருந்தேன், இந்தியா டாஸ் தோத்துட்டாங்கன்னா மேட்சே தோத்துட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். நேற்று ரொம்ப கஷ்டம், இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி டிஃபெண்ட் பண்றது, அதுவும் இங்கிலாந்து மாதிரி ஒரு டீம் கிட்ட பேட்டிங் பயங்கரமா இருக்க ஒரு டீம் கிட்ட டிஃபெண்ட் பண்றது கஷ்டம்னு. அது கண்டிப்பா நீங்க அப்படியேதான் நடந்துச்சு. நேற்று நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பேன் நேற்று வீடியோல, அலெக்ஸ் ஹெல்ஸ் கண்டிப்பா ஃபார்ம்ல இருக்காரு, நீ மேட்ச்ல அவர் கண்டிப்பா அடிக்க வாய்ப்பு இருக்கு, பயங்கரமா ஃபார்ம்ல இருக்காரு. அதே மாதிரிதான் நீங்க அலெக்ஸ் ஹெல்ஸும் அடிச்சாரு. ஸோ ஜார்ஜ் பட்லரும் திடீர்னு லாஸ்ட் ஒரு ரெண்டு மேட்ச்ல நல்லா தான் ஆடிட்டு இருக்காரு, அவருமே நீங்க அடிச்சாரு. பெருசா எனக்கு என்னன்னா, இன்னைக்கு இந்தியா பாத்தீங்கன்னா சரி ஒரு 168 ரன்ஸ், ஒரு டீசென்ட் ரன்ஸ் தான் இந்தியா அடிச்சிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் கப் அதுவும் செமிஃபைனல் மாதிரி ஒரு ப்ரெஷரபிள் மேட்ச்ல 168ன்றது ஒரு டீசென்டான ஸ்கோர். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான போலர்ஸ் ஹர்ஷதீப் சிங், ஷமி அண்ட் புவனேஸ்வர் குமார்லாம் இருக்காங்க, அஸ்வின் இவங்கெல்லாம் இருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு போலிங் பிளஸ் ஹார்திக் பாண்டியெல்லாம் இருக்காருன்னு தான் சொல்லியிருந்தேன். பட் அந்த மாதிரி தான் ஆக்சுவலா நல்ல போலிங் தான் வச்சிருந்தோம் நம்ம. பட் இன்னைக்கு நம்ம மெயினா மேட்ச்ல நம்ம எப்படி போலிங்ல தோத்தோன்றது எனக்கு தெரியல. இதுல நம்ம வந்து போலர்ஸ குறை சொல்றதா என்னன்றதே எனக்கு உண்மையா புள்ள. ஏன்னா ஒரு 1-2 விக்கெட் எடுத்து கொஞ்சம் கடைசி வைக்கு போய் போராடி தோத்துனா கூட சரி, நம்ம இந்தியா எப்படி போட்டாங்க, எப்படி போலிங் போட்டாங்க, சரியா போடலன்னு சொல்லலாம். இன்னைக்கு மேட்ச்ல இருக்கு எந்த போலருமே சரியா போடல. இன்னைக்கு நமக்கு அப்படி ஒரு அன்லக்கியான ஒரு ஃபேக்டர்னு தெரியல. ஒரு முக்கியமான ஒரு விக்கெட் எடுக்க முடியல, அவங்களும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெனலா வந்து அவங்க நமக்கு எதுவுமே ஒரு வாய்ப்பு கொடுக்காம ஆட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எந்த அளவுக்கு ஒரு மிஸ் ஃபீல் கேட்சஸ் அது கூட கொடுக்காத அளவுக்கு தான் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்தது. உண்மையிலே ஒரு க்ரூஷியல் விக்கெட் யாராலுமே நீங்க மேட்ச்ல எடுக்க முடியல. ஜெனரலா இன்னைக்கு இந்தியா பாத்தீங்கன்னா ரொம்பவே போராடினாங்க. பேட்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஜெனரலா கே எல் ராகுல் சுத்தமா ஃபார்ம் இல்ல, ஒரு ரெண்டு மொக்கட்டையும் எதிர்க்க தான் இந்த வேர்ல்ட் கப் லீக் ஸ்டேஜஸ்ல அவர் அடிச்சாரு. பெருசா அவர் ஃபார்ம் இல்ல, அவர் எடுத்ததுக்கு பதிலாக கண்டிப்பா இந்த வேர்ல்ட் கப்ல நம்ம இஷான் கிஷானே எடுத்துருக்கலாம். ஒரு நல்ல யங் பேட்ஸ்மேன், ஒரு ரெண்டு மேட்ச்க்கு ஒரு மேட்ச் நல்லா இருந்தா கூட அடிச்சு கொடுப்பாரு. இவர் கே எல் ராகுல் அது கூட பண்ணல, எதுக்குதான் இவரை இந்த வேர்ல்ட் கப்ல எடுத்தாங்களோ. ஸோ ஒரு சீனியர் பிளேயர் இந்த கே எல் ராகுல் அண்ட் ரோஹித் சர்மா காம்பினேஷன் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த வேர்ல்ட் கப்ல அவர் எடுத்தாங்க. பட் அவரு ஒரு காலத்துல நான் நல்லா அடிந்த பிளேயர் தான், ரொம்ப இந்த குட்டி கோலி அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வேர்ல்ட் கப்ல அவர்கிட்ட பெருசான ஒரு ஃபார்ம் இல்லை. மெயினா ரோஹித் சர்மாவும் பாத்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு அவர் ரொம்பவே தடுமாறினாரு. அவர் ஆக்சுவலாக அவர் திடீர்னு ஆக்சிலேட் பண்ணி அவர் அடிச்ச ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தேன் நான், ரொம்ப சூப்பராகவே இருந்தது. பட் ஓகே, இது ரோஹித் சர்மாவோட டே, கண்டிப்பாக அடிப்பார் அவர். மெயின் ஐபிஎல் எல்லாம் பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் ஃபைனல்ஸ் தான் அடிப்பாரு, முக்கியமான மேட்சஸ் தான். லீக்ல பெருசாக ஆடாத பிளேயர் தான் ரோஹித் சர்மா. பட் இதுலயும் பார்த்தீங்கன்னா சரி செமிஃபைனல்ஸ்ல எனக்கு ஒரு பெரிய வேட்டை இருக்கு அப்படின்னு பார்த்தா, அவரு நல்லாதான் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாரு விராட் கோலி கூட, ஒரு 45 ரன்ஸ் கிட்ட பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாரு. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா அவரால் பெருசாக ஆட முடியல, அவுட் ஆகிட்டார். ஆக்சுவலாக அவர் கண்டிப்பாக ஆடி இருக்கணும், அவர் வந்து 27 ரன் அடிக்க முடிஞ்சு. இன்னைக்கு ரோஹித் சர்மா கொஞ்சம் அடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பா ஸ்கோர் இன்னும் பெருசாகவே வந்திருக்கும் மேட்ச்ல பாத்தீங்கன்னா. நான் நேத்தே சொல்லியிருந்தேன் கண்டிப்பா ரோஹித் சர்மா இன்னைக்கு கொஞ்சம் ஃபயர் அப் பண்ணியே ஆகணும் கண்டிப்பா அப்படின்ட்டு. பட் அது அவரால் அப்படியா போச்சு. ஸோ விராட் கோலி கன்சிஸ்டண்டா இருக்காரு, அவர் இப்போ ஃபார்ம் அப் வந்ததுக்கு அப்புறம். ஜென்ரலா ஒரு T20 இன்டர்நேஷனல்ஸ்லேயே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப கன்சிஸ்டண்டான ஒரு பிளேயர். வேர்ல்டு கப்லயும் சரி, ஜென்ரல் T20 இன்டர்நேஷனல்ஸ்லயும் சரி, அதே ஐபிஎல்லையுமே சரி, அவரோட பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து எப்பவுமே பெஸ்டாக தான் இருக்கும். இதுலேயும் அவர் கன்சிஸ்டண்டாக இன்னொரு 50 போட்டார், ஒரு 50 ரன்ஸ் அடிச்சாரு, அடிச்சு அவுட் ஆனாரு. பட் இதில் நம்ம என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விராட் கோலி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் அதர் பிளேயர்ஸ் அவர்கிட்ட பெருசாக வந்து ஒரு இது கொடுக்கல. ஆனால் கடைசியில் ஹார்திக் பாண்டியா நல்லா ஆடினார், அது உண்மையிலாம் நல்லா ஷார்ட்ஸ். அவர் ஆடின ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது, பிரித்து எடுத்துட்டாரு இங்கிலாந்து போலர்ஸ் ஒரு 63 ரன் கிட்ட அடிச்சு. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அப்படி இருந்தும் நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் என்ன பெருசாக மைனஸ்னா, பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னதான் கே எல் ராகுல் ரோஹித் கிளிக் ஆகலாம் கூட, இந்த வேர்ல்ட் கப்ல பாத்தீங்கன்னா விராட் கோலியும் சூரியகுமார் யாதவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. இத்தனை நாள் நம்ம ஜெயிச்சதுக்கு காரணமே இவங்க ரெண்டு பேர் தான். ஏன்னா விராட் கோலி தான் காரணமே நம்ம செமிஃபைனல் வர்றதுக்கு, அந்த அளவுக்கு பேட்டிங்ல பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருந்தாரு இந்த வேர்ல்ட் கப்ல வர்றதுக்கு, செமிஃபைனல் வர்றதுக்கு. பட் ஆனா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் அவரும் அடிச்சாரு. இன்னைக்கு ஹார்திக் பாண்டியா நல்லா ஒரு முக்கியமான மேட்ச்ல சூப்பரா தான் ஆடிந்தாரு. இன்னைக்கு மேட்ச்ல நமக்கு என்னன்னே தெரியல, நம்ம பேட்டிங்காக குறை சொல்றதை விட்டு நம்ம போலிங்காக தான் சொல்லணும். நம்ம உண்மையில பேட்டிங் எப்படி ஆடிட்டாங்க, ஒரு 168ன்றது கண்டிப்பாக ஒரு டீசென்டான ஸ்கோர் தான், அது ஒரு நல்ல டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கோர் தான். இந்தியா மாதிரி ஒரு போலர்ஸ் போலிங் டீம் ஸ்ட்ராங் போலிங். பட் இந்தியாவில் ஒருத்தர் கூட வந்து இந்த அளவுக்கு ஒரு நல்லா போட முடியலையா அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். அதுலயும் நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அஸ்வின் சுத்தமாக போடல, அஸ்வின் ஓவர்ஸ்லாம் உரிச்சு எடுத்துட்டாங்க. ஜென்ரலாக நான் எது சொல்லியிருந்தேன், அஸ்வின் கண்டிப்பாக நல்லா போடுவார், மெயினாக லெஃப்ட் ஹேண்டர்ஸை நல்லா டேக் ஓவர் பண்ணுவார்னு. இங்கே நமக்கு அவங்க ஆட வரதுக்கு வாய்ப்பே கொடுக்காம ரெண்டு அத்லெட்டிக் டேஷிங் ஓப்பனர்ஸ் ஜாஸ் பட்லர் அண்ட் ஜாசன் ராயா அடிச்சிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் ரொம்ப மறந்தது. அட்லீஸ்ட் நம்ம ஒரு குயிக் விக்கெட்ஸாக இந்த பவர் பிளேயில்
புவனேஸ்வர் குமார் நல்லா அட்லீஸ்ட் கொஞ்சம் ரன்ஸ் கன்சிடர் பண்ணா கூட நல்லா இருக்கும். ரீசன்ட் பாஸ்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் நான் நல்லா தான் போட்டிருந்தாரு பவர் பிளேல. இந்த இன்னைக்கு என்னன்னு தெரியல, பவர் பிளேல பயங்கரமா ரன் வாரி வாரி கொடுக்க ஆரம்பிச்சார். அதுதான் ஒரு மெயின் மைனஸ் ஆச்சுன்னு தோணுது எனக்கு இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா. ஒன்னு புவனேஸ்வர் குமார் அந்த பவர் பிளேல நல்லா போட்டுருந்தாருன்னா கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும். அர்ஷதீப் சிங் கொஞ்சம் ட்ரை பண்ணாரு, அதுக்கப்புறம் அவர் ஓவர் கொடுக்கல ரெண்டு ஓவருக்கு மேல. பட் புவி இன்னைக்கு கொஞ்சம் நல்லா கன்சிஸ்டன்டா இல்லையோன்னு தோணுது. மெயினா இப்போ இந்த இந்தியன் பேஸ் லைன் அப்ல பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் கப்ல புவி தான் சீனியர் மோஸ்ட் பேஸ் போலர், நல்லா கன்சிஸ்டன்டா போடக்கூடிய போலர். இன்னைக்கு அவரே சொல்லணும்னா மேட்ச் அங்கேயே முடிஞ்சிச்சுன்னு நான் நினைச்சேன். நான் கண்டிப்பா பவர் பிளே மூலியமாதான் தெரிஞ்சு போச்சு மேட்ச் நம்ம கிட்ட கிடையாது, இந்த வேர்ல்ட் கப்பை மறந்துடணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். அந்த மாதிரிதான் இருந்தது. சரி, ஷமி அது திடீர்னு ஒரு கம்பேக் கொடுப்பாருன்னு பார்த்தா அவருமே சுத்தமா அவரால் அந்த அளவுக்கு வந்து விக்கெட்ஸ் எடுக்க முடியல இன்னைக்கு மேட்சஸ்ல மெயினா பாத்தீங்கன்னா. அதே மாதிரி அஸ்வின், சரி அஸ்வின் ட்ரை பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா, அஸ்வின் வந்து இந்த மாதிரி ஆஸ்திரேலியன் பிச்சர்ஸ்ல அஸ்வின் அஸ்வினோட போலிங் செட் ஆமான்றது தெரியல. அவர் வந்து டெஸ்ட் மேட்சஸ் நல்லா போட்டிருந்தாரு, ரீசன் பாஸ் நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல் பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட ஒரு பெரிய ரெக்கார்ட்ஸ் இல்லை. இதுக்கு முன்னாடி வேர்ல்ட் கப்ஸ்ல அவர் எடுக்கலன்னு நம்ம ஈவன் நான் எல்லாருமே நிறைய கிரிக்கெட் ஃபேன்ஸே நம்ம திட்டணும், விராட் கோலியை ஏன் அவரை வேர்ல்ட் கப்புக்கு எடுக்க மாட்டீங்க, அஸ்வினை மட்டும் எடுக்க மாட்டீங்கன்னு. பட் இந்த வாட்டி அவரை எடுத்துமே எல்லா மேட்சஸும் சான்ஸ் கொடுத்தாங்க. யுவேந்திர சாவல சும்மா இந்த கால போயிட்டு பெஞ்சில் உட்கார வச்சிருந்தாங்க. உண்மையிலே லெக் ஸ்பின்னர் அவரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பிளேயர்னே சொல்லலாம் யுவேந்திர சாவல. அஸ்வினுக்கு பதில் அவருக்காக அட்லீஸ்ட் லாஸ்ட் ஒரு ரெண்டு மேட்ச் சான்ஸ் கொடுத்துருக்கலாம். இன்னிங் மேட்ச் அது ஒரு முக்கியமான மேட்ச்ல அவருக்கு சான்ஸ் கொடுத்தா கண்டிப்பா அவருக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு விக்கெட் எடுத்துட்டு இருப்பாரு. அஸ்வின் அதையுமே சுத்தமா பண்ணணும்னு சொல்லுவேன். ஸோ மைனஸ் பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கு ரொம்பவே நம்ம கிட்ட. ஸோ அதனால் போலர்ஸ் நம்ம இன்னைக்கு மேட்ச்ல எல்லா போலர்ஸுமே இது இது நமக்கான ஒரு டேவே இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு. அந்த மாதிரி அவங்க அடிச்ச ஷாட்ஸ் எல்லாம் அப்படி இருந்தது. மெயினா இவர் அலெக்சேல்ஸ் அடிச்ச ஷாட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா போட்டு பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு. என்னதான் ஆடுறாங்க ரெண்டு பேருமே போட்டி போட்டுன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா, இது எனக்கு இந்த பாகிஸ்தான் மேட்ச் தான் ஞாபகம் வந்தது. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் லாஸ்ட் இயர் பாபர் அசாமும் ரிஸ்வானும் அடிப்பாங்க ஒரு அடி, அந்த மாதிரியான ஒரு அடி தான் இருந்தது இந்த வாட்டி. என்ன சொல்றது, ஆக்சுவலா இந்த வாட்டி நம்ம ரொம்ப சூப்பரா ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயே பாயிண்ட்ஸ் டேபிள்ல இருந்து தான் நம்ம செமிஃபைனல்ஸ் வந்தோம். பட் நம்ம செமிஃபைனல்ஸ்ல இவ்வளவு கோட்டை விடுவோன்றது யாருமே எதிர்பார்க்கல. பேட்டிங் நமக்கு இந்த வாட்டி கொஞ்சம் கிளிக் ஆன அளவுக்கு, இந்த வேர்ல்ட் கப்ல நமக்கு போலிங் பெருசா கிளிக் ஆன தான் சொல்லுவோம். அந்த அளவுக்கு இந்த வேர்ல்ட் கப்ல நம்ம எதுவுமே ஒரு பெரிய டீம் எதிர்க்க நம்ம நல்ல போலிங் போட்டோமான்றது எனக்கு தெரியல பெருசா. ஏதோ தட்டு தடு மாதிரி தான் செமிஃபைனல்ஸே வந்தோம். பேட்டிங் தான் இந்த வேர்ல்ட் கப்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆனோம். இதுக்கு மெயின் காரணம் பாத்தீங்கன்னா ஜடேஜா இருந்தா கண்டிப்பா நல்ல ஒரு குயிக் விக்கெட்ஸ் முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருப்பாரு. இப்போ அவர் இன்ஜுரியும் போனாலதான் நம்ம அக்ஷர் பட்டேல் எடுத்தோம். அக்ஷர் பட்டேலும் பெருசா ஒன்றுமே பண்ணல. அதே மாதிரிதான் இதுலயும் நமக்கு போலிங்ல பாத்தீங்கன்னா பும்ரா இருந்தா இவங்க கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருப்பாரு. பும்ரா இருந்தா இன்னும் இந்த டீமே ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். பும்ராவுமே பெருசா பண்ணல. சரி, அர்ஷதீப் சிங் நல்ல ஒரு யங்ஸ்டர், கண்டிப்பா என்ன ட்ரை பண்ணணும் பார்த்தா அவருக்கு இது ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப். ஸோ அவரோட பொட்டன்ஷியல் அவரோட முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிருக்காரு. அர்ஷர் பட்டேல டீம்ல வச்சுட்டு எதுக்கு அவங்க பிளேயிங் லெவன் எடுக்கலன்னு தெரியல. அர்ஷர் பட்டேலும் நல்ல ஒரு விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான போலர், நல்ல கன்சிஸ்டன்டான ஒரு போலர். அவர் எதுக்கு சும்மா பெஞ்சில் உட்கார வச்சாங்கன்னு தெரியல. இந்தியன் பிளேயிங் லெவன் செலக்ஷனே சரியில்லைன்னு சொல்லுவேன். ஏன் இப்படி இருக்காங்கன்றது மெயினா ராகுல் டிராவிட் கோச்சா வந்ததுக்கப்புறம் எதுவுமே விளங்க மாட்டேங்குதுன்னு தான் சொல்லுவேன். ஏஷியா கப்பை விட்டோம், இதை விட்டோம் நம்ம. அதே மாதிரியே ஒரு இந்தியன் டீமை எடுத்துக்கிட்டு போயிட்டு நம்ம ஸ்ரீலங்காவில் ஒரு சீரீஸ் தோத்தோம். ஸோ அவர் அதுக்கு நம்ம இதுக்கு நம்ம ராகுல் டிராவிட் சொல்ல முடியாது கோச் எல்லாம் போயிட்டு. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம தெரியல இப்படி போயிட்டு இருக்கு. கடைசியாக நம்ம பார்த்தீங்கன்னா டோனியோட கேப்டன்ஸில் தான் ஐசிசி ட்ராஃபிஸ் அடித்தோம். அதுக்கப்புறம் நம்மளால பெருசாக அடிக்க முடியல. இப்போ கோலியும் போயிட்டு அவரோட கேப்டன்சி ப்ரெஷரில் வேர்ல்ட் கப்லாம் தோத்ததுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தார் ப்ரீவியஸ் வேர்ல்ட் கப்ஸ். இப்போ ரோஹித் சர்மாவும் அவரோட கேப்டன்சியில் வேர்ல்ட் கப்ஸ் தோத்துட்டு தான் வராங்க. அது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். பட் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் கண்டிப்பாக இந்த வேர்ல்ட் கப்பில் சுத்தமாக ஓப்பனர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலை, அதுவும் ஒரு காரணம். போலிங் இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம இதெல்லாம் விட்டுடலாம், எப்படியோ நம்ம செமிஃபைனல்ஸ் வந்துட்டோன்ற மாதிரி அந்த குறைகளை நம்ம பெருசாக எடுத்துக்காம இன்னைக்கு நம்ம போலிங்கில் சுத்தமாக போடாது தான் ஒரு பெரிய மைனஸாகவே ஆகிப்போச்சு மேட்ச்சில். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கேப்டன்சியில் நிறையா சேஞ்சஸ் இருக்கும்னு தான் நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக டி ட்வெண்ட்டி கேப்டனாக இனிமேல் ஹார்திக் பாண்டியா வர ஒரு 95% வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். இது கண்டிப்பாக பிசிசியாக அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க, வேணால் பாருங்க. கண்டிப்பாக டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷனல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீம் கேப்டனாக ஹார்திக் பாண்டியா வர வாய்ப்பு இருக்குது. ரோஹித் சர்மா இன்னொரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் இருப்பார், அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர் ஆயிடுவார். ஸோ அவர் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஓடிஐ அண்ட் டெஸ்ட்டில் இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறையா இதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்த வேர்ல்ட் கப்லேயே கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்க்கும் சான்ஸ் கொடுத்துருக்கலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் சுத்தமாக ஒரு ஃபார்மில் இல்லை. ஸோ அந்த டைமில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் கப்பில் நம்ம டிகேக்கு கொடுத்தோம் தினேஷ் கார்த்திக். அவரும் பெருசாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல, அவர் ஆர்சிபி நல்லா ஃபினிஷ் பண்ணாருன்னு சொல்லி நம்ம அவரை வச்சுருந்தோம். அவரும் பெருசாக ஒரு இது கொடுக்கல. நம்ம அவருக்கு பதிலாக நம்ம பார்த்துருந்தீங்கன்னா சஞ்சு சாம்சன்காக ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். அவரும் நல்லா ஆடக்கூடிய பிளேயர், கொஞ்சம் ரெண்டு மூணு மேட்ச் வரணும்னா கூட கண்டிப்பாக அடிப்பார் திடீர்னு. ஸோ அவரும் நம்ம எடுக்கல. ஆனால் நம்ம டீம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து நம்மக்கிட்ட நிறைய பேக்கப் பிளேயர்ஸ் இருக்காங்க. இதுக்கு அடுத்து வர வேர்ல்ட் கப்ஸ்க்கு நம்ம அவங்கள ரெடி பண்ணி தான் ஆகணும். இன்னும் சுபம் கில், பிருத்வி ஷா, மாயக் அகர்வால் இந்த மாதிரி நல்ல ஒரு பயங்கரமான ஒரு பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க.
பவுலர்ஸ்லேயும் நிறைய யங் பவுலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேரோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஐபிஎல்ல பார்த்துருப்போம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 50 ஓவர் வேர்ல்ட் கப் இந்தியா நடக்க போகுது, அதில் பார்ப்போம் இந்தியாவோட பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்கா. அது இந்தியா நடக்கிறதுனால கண்டிப்பாக அது இந்தியா ஃபேவராக இருக்கும்னு நம்பலாம். அடுத்த வேர்ல்ட் கப் அது ரோஹித் சர்மா எப்படி வின் பண்ணி கொடுக்குறாருன்னு பார்ப்போம் இந்தியன் டீமுக்கு. இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, எனக்கு சச்சினுக்காக எப்படி டோனி வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்தாரோ அந்த மாதிரி இப்போ விராட் கோலிக்காக இப்போ வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பாவம் விராட் கோலிக்கும் டிராஃபிக்கும் ஒரு லக்கே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அவரால் ஆர்சிபிலையும் கப் அடிக்க முடியல, அவர் இருந்த டீமில் கப் அடிக்கல. பட் ஆனால் அவர் இருந்த டீமில் கப் அடிச்சிருக்காங்க. ஐசிசி ட்ராஃபிஸ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2011 வேர்ல்ட் கப், 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபி. இந்த ரெண்டு வேர்ல்ட் கப்லேயுமே விராட் கோலி இருந்தப்ப வேர்ல்ட் கப் கப் நம்ம இந்தியன் டீம் வந்து ஐசிசி ட்ராஃபிஸ் அடித்தோம். ரெண்டுமே வந்து 50 ஓவர் தான். இதுக்கு காரணமாக இருந்தது பின்னாடி டோனி கேப்டன். அந்த மாதிரி ஒரு கேப்டன் இருக்கணும் நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா டோனி மாதிரி ஒரு பெஸ்ட் கேப்டன் இதுக்கப்புறம் நம்மளால் பார்க்கவும் முடியாது இந்தியன் கிரிக்கெட்டில். அந்த மாதிரி யாரும் ஒரு டேலண்டடான ஒரு கேப்டன் இல்லை. பட் இப்போ நான் ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஸி நல்லா குறை சொல்ல முடியாது, அவர் நல்ல கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு. ரீசென்ட் பாஸ்ட் டேஸ்லையும் சரி அவர் ஐபிஎல்லுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் பேட்டிங்கில் மொத்தமாக சொத்துப்பிட்டார். இப்போ மாதிரி நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்தில் ஒரு காரணம் சொல்லலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேப்டன்சியால் அவரோட ப்ரெஷரில் பேட்டிங் ஆகல அப்படின்னு சொல்லலாம். அதுவும் நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் கேப்டனாகவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா இப்போ ஃபைனல்ஸில் போன பாகிஸ்தானே பார்த்தீங்கன்னா அவங்க கேப்டன் பாபர் அசாம் இப்போ போன மேட்ச் செமிஃபைனல்ஸில் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். பட் அவரும் பார்த்தீங்கன்னா லீக் ஸ்டேஜஸ்லாம் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. கேப்டனுக்கு இந்த ஒரு ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். பட் நீங்கள் இதை தான் நியூசிலாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கூட கேன் வில்லியம்சன் கேப்டன் அவர் பெருசாக அவர் பெர்ஃபார்ம் பண்ணலை இந்த வேர்ல்ட் கப்பில். நம்ம கேப்டனாக கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். பட் அப்படி இருந்தாலும் நம்ம பேட்டிங் ஆடி தான் ஆகணும், அது எதுவும் செய்ய முடியாது. நம்ம எப்படி கேப்டன்ஸ் எல்லாம் விட்டோம், நம்ம ஆக்சுவலாக எடுத்த டீம் ஸ்குவாடே சரியில்லைன்னு தான் சொல்லுவேன். ஒரு 3-4 சேஞ்சஸ் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் இந்த ஸ்குவாடில். அது நான் இந்த டீம் எடுத்தப்பே நான் சொன்னேன், ஒரு வெல் பேலன்ஸ்டான ஒரு டீமாக தான் இருக்குது. கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் ஒரு சீனியர்ஸ் வச்சு எடுத்திருக்காங்கன்னு வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆகும்போது. பட் நம்ம இவ்வளோ சொதப்புன்றது தெரியாமல் போயிடுச்சு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இதுக்கு அடுத்து வர வேர்ல்ட் கப்பில் வந்து இந்தியா எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறது. 50 ஓவர் வேர்ல்ட் கப் அதில் தான் இந்தியா ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணும். நம்மகிட்ட நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீம் இருக்குது, கண்டிப்பாக பார்ப்போம் என்னென்ன நடக்குதுன்றது. 50 ஓவர் வேர்ல்ட் கப்புக்கு தவான் ஷிகர் தவான் வருவார் கண்டிப்பாக. நம்ம எனக்கு என்ன ஒரு பெரிய அவுட்டாக போடுதுன்னா, இந்த வேர்ல்ட் கப்பில் நம்ம போயிட்டு கேஎல் ராகுல் கொடுத்த சான்ஸை கொண்டு போய் தவானுக்கே கொடுத்துட்ருக்கலாம். கண்டிப்பாக தவானாக கன்சிஸ்டண்டாக ரன்ஸ் அடிப்பார். நம்ம கேஎல் ராகுல் நல்ல ஒரு யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் அக்ரெசிவ் ஆடுவார்னு அவருக்கு சான்ஸ் கொடுத்தோம், அவரும் சொதப்பினார். இஷான் கிஷானுக்கும் சான்ஸ் கொடுத்துருக்கலாம், எவ்வளோ சொல்லப்போனா நம்ம இவங்களுக்குலாம் கொடுத்ததோட சேர்த்து எனக்கு ஃபைனலாக ஒரு ஆப்ஷன் பட்டது. தீபக் கோடா இவங்களெல்லாம் டீமில் வச்சிருந்ததுக்கு ஒரு ருத்ராஜ் கைக்கோட வச்சு ஒன்று ரெண்டு மேட்ச் சான்ஸ் கொடுத்துருக்கலாம், அவரையும் நம்ம இந்த வேர்ல்ட் கப்பில் எடுக்கல. நம்மகிட்ட பேக்கப்புக்கு நிறைய நல்லா ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்கள யாருமே நம்ம எடுக்காமல் இந்த வேர்ல்ட் கப் ஸ்குவாடே நம்ம ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் மைண்டில் தான் எடுத்தோன்ற மாதிரி தான் இருந்தது. மீனா ஜடேஜா இன்ட்ரி, ஜடேஜா ஒரு சரியான ஒரு ஃபேக்டர், அவர் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்க்கு கிளிக் ஆவார், சடனாக ஒரு குயிக் விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஆள். இந்த மாதிரி மேட்ச் ஆக்சுவலாக இன்னைக்கு மேட்ச்ல நம்ம பேட்டிங்கில் நம்ம 200 அடிச்சிருந்தா கூட தோத்துட்டு தான் இருப்போம். 220 அடிச்சிருந்தா கூட இன்னைக்கு மேட்ச்ல நம்ம பேட்டிங் அவ்வளோ அடிச்சிருந்தாலும் நம்ம தோத்து தான் போயிருப்போம். ஏன்னா அந்த மாதிரி தான் இன்னைக்கு இந்தியாவோட போடி. இன்னைக்கு நம்ம இந்தியாவோட டேவே இல்லைன்னு நான் சொல்லுவாங்க. அதனால ஒரு பேட்டிங் பிச்சு அது ஆக்சுவலாக இன்னைக்கு மேட்ச் கண்டிப்பாக இதை தான் பேட்டிங் பிச்சு. அதனால ஒரு செமிஃபைனல் ஒரு ப்ரெஷர் வரும்போது நம்ம போலிங் நல்லா போட்டாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். அது அஸ்வின் பார்த்தீங்கன்னா போலிங் அவர் போடுற போலிங் பாருங்க, நான் ஹைலைட்ஸில் பார்க்கும் போதே தெரியுது என்னங்க இப்படிலாம் போடுறாரு அப்படின்ற மாதிரி கொண்டு போய் 110 போலிங் போடுறாரு. இவ்வளோ ஸ்பீடாக யாராவது ஸ்பின்னர் போடுவாங்களா? சுத்தமாக எனக்கு அஸ்வின் ஏன் இப்படிலாம் பண்ணுறாருன்ற மாதிரி இருக்குது. இஸ் அஸ்வினை நம்ம எவ்வளோ பார்த்துருப்போம், ஒரு பெரிய ரெக்கார்டு கிரியேட் பண்ண ஆள். அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த அளவுக்கு இப்படிலாமா போலிங் போடுவார் அப்படின்ற மாதிரி இருக்குது. ரொம்ப சொதப்பிட்டாங்க. இந்த வேர்ல்ட் கப் தோத்ததுக்கு நம்ம யார் காரணம்னு சொல்ல முடியாது இந்த செமிஃபைனல்ஸில். பட் போலர்ஸ் தான் மெயின் காரணம், அதையும் நம்ம ஃபுல்லாக போலர்ஸ் மேலேயும் பழி போட முடியாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம டே கிடையாது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இதுக்கு வர அடுத்த வர வேர்ல்ட் கப்பில் இங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, கம்பேக் கொடுப்பாங்கன்னு நம்பலாம். ஏன்னா நமக்கு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக நம்மகிட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 9 இயர்ஸாக நம்மகிட்ட ஒரு ஐசிசி ட்ராஃபிஸ் பெருசாக இல்லை, ரொம்ப அதுதான் சுதப்பிட்டு வரும். இதுக்கு அடுத்து வர ஐசிசி கப்லேயாவது இந்தியா ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இதுக்கு ராகுல் டிராவிடரே இப்போ ஒரு இது சொல்லியிருந்தார், இதுக்கான காரணத்தை அவர் சொல்கிற காரணத்தை பாருங்க. ஆக்சுவலாக அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு காரணம் தான். என்ன காரணம்னா இப்போ நம்ம இந்தியன் பிளேயர்ஸை வந்து பிசிசிஐ போயிட்டு வேறு கண்ட்ரி லீக்ஸ்க்கு அலோவ் பண்ண மாட்டுறாங்க. இந்த கேரேபியன் ப்ரீமியர் லீக், பிக் பேஷ், ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து வேர்ல்டில் வந்து T20 லீக்ஸ் இருக்குது, T10 லீக், துபாய் லீக், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸ் வந்து நிறையா பேரை பெர்ஃபார்ம் பண்ண விட்டா T20ல அவங்களுக்கு எல்லா கண்ட்ரீஸோட கண்டிஷன் அவங்களுக்கு எல்லாமே சூட்டபிளாக இருக்கும், அவங்களுக்கு அதுலேயும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்ம நம்ம ஊருக்குள்ளே குண்டுச்சாட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுறமா நம்ம இங்கே வச்சுட்டு இருக்கோம். மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே போய் மிச்சம் எல்லா லீக்கும் ஆடுறாங்க, மற்ற கண்ட்ரி பிளேயர்ஸ்லாம் வந்து நம்மகிட்ட ஐபிஎல் லீக் ஆடுறாங்க. நம்ம எல்லா பிளேயர்ஸை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு ஆன இந்தியன் டீமில் இருக்க, சாரி இன்னைக்கு ஆன இங்கிலாந்து டீமில் இருக்க
எல்லா பிளேயர்ஸ்க்குமே கண்டிப்பா இந்தியாவோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதை நான் நேத்தே வீடியோல நான் சொன்னேன், கண்டிப்பா இவங்க எல்லாருமே ஐபிஎல்ல நம்ம கூட ஆன பிளேயர்ஸ் தான். ஒவ்வொருத்தர் பத்தி ஒவ்வொருத்தர் கண்டிப்பா அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அவங்க நெட்ஸ்ல பாத்துருப்பாங்க ஐபிஎல் பிராக்டிசஸ்ல. நமக்கு தான் அந்த அளவுக்கு வந்து பெருசா இல்லைன்ற மாதிரி எனக்கு தோணுது. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம முழுசா சொதப்பினதுக்கு காரணம் போலர்ஸ், அதை தவிர இன்னைக்கு நம்ம டே கிடையாது. விட்டுருவோம் அந்த வேர்ல்ட் கப்பை, நம்ம மறந்து போயிடணும் ஒரு கெட்ட கனவாவே. இதுக்கு அடுத்து வர வேர்ல்ட் கப்பை இந்தியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா என்ன நல்லா இருக்கும்னு தோணுது. அப்போ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.